அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், பிக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்று உலக செய்திகளில் அதிரடி சரவெடி, நிறைய செய்திகள் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று அந்த மால்தீவ்ஸ் இஷ்யூவை பற்றி பேசுறதுனால நம்ம பெரிய அளவுக்கு கவர் பண்ண முடியல. இன்று அப்படிலாம் இல்லை, நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கவர் பண்ண போகிறோம். சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நான். ஸோ வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ கொடுக்கலாம். இந்த அமெரிக்காவில் அலக்ஸா ஏர்லைன் வந்து ஒரு விமானத்தினுடைய ஒரு கதவு அப்படியே பிடுங்கிட்டு வெளியே போய் பெரிய பரபரப்பாச்சு இல்லையா. மயிரிலையில் உயிர் தப்பிய பயணம் செய்த மக்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய நியூஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே இருக்கிற விமானத்தெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ, ஏதோ சம்திங் ஹேப்பன் சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பித்தா என்னங்க, 9 விமானங்கள், அதாவது போயிங் 737 விமானங்களில் போல்ட்டு நட்டு எல்லாமே லூஸாக இருந்திருக்கு தான். அப்புறம் இவங்க போயிட்டு ஸ்க்ரூ எடுத்து ட்ரைட் பண்ணியிருக்காங்களாம். சப்போஸ் அது லூஸாக இருந்ததெல்லாம் போயிருந்தால் கலர் இருந்தால் என்ன ஆகுது, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை 9 விமானங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து குறிப்பு என்னென்னா, 9 விட அட்லீஸ்ட் 5 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வீக்காக இருந்திருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்னங்க நம்ம டவுன் பஸ் மாதிரி சொல்கிறீங்க, நம்ம டவுன் பஸ்ஸில் தான் அப்படி தட்டினா விழுந்துடும், நல்ல வேலை போய் கடைசி நேரில் காப்பாற்றுன்ற மாதிரி இல்லை சொல்கிறீங்க. விமானங்க விமானம் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணுங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு விமர்சனம் ரீதியாக எழுந்திருக்கிறது. இந்த அலாக்ஸா ஏர்லைனில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உஷாராக இருக்கான்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது. ஆரம்பமே ஒரு அமக்கலமான ஒரு செய்தியை ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். யோகே இன்டெலிஜென்ட், பெரிய ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பை பார்த்துட்டு சும்மா உக்ரைன் ஒரே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ஆஹா, ஆண்டவான என்ன பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. உக்ரைன் சந்தோஷப்படுற அளவுக்கான ஒரு செய்தியை யூகே இன்டெலிஜென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன செய்தியாக இருக்கும் அப்படின்னு உங்கள் கற்பனைக்குள்ளே ஓடி இருக்கும்ல. அந்த கற்பனைக்கான முடிவு முற்றுப்புள்ளி இதோ. ஒன்றும் இல்லை, 2024 எண்டு இருக்குல்ல, 2024 எண்டுக்குள்ளார ரஷ்யா குறைஞ்சது 500,000 வீரர்களை வந்து இழந்துருவாங்களாம். காரணம் என்ன அப்படின்னா, லோ குவாலிட்டி மாஸ் ஆர்மி. பெரிய அளவுக்கு ஆளுங்களை சேர்த்தணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் குவாலிட்டி ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. கீழே ஏதோ படுத்துட்டு இருக்கிற விழுந்துட்டு இருக்கிற ஆளெல்லாம் கொண்டு வந்து 500,000 பேரை நாங்கள் சேர்த்திட்டோம் அப்படின்னு போங்க நீங்கள் அவ்வளோதான், உக்ரைனை நோக்கி செல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டா அது தேருமா அந்த படை சொல்லுங்கள். அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க 500,000 வீரர்கள் இழப்பாங்கன்னு. உக்ரைனுக்கு இந்த இடத்துல லைட்டாக சந்தேகம் வந்துடும், ஒருவேளை நம்மளை தான் இப்படி சொல்கிறாங்களே. ஏன்னா உக்ரைன் தான் சமீபத்தில் நாங்கள் 500,000 வீரர்கள் 2024 எய்ம் வச்சு பெரிய அளவுக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோன்னு சொன்னாங்கள்ல, ஒருவேளை அந்த வீரர்களை சொல்கிறதுக்கு பதில் உக்ரைன்ற பதில் வந்து ரஷ்யா போட்டுட்டாங்களா அப்படின்னு தெளிவாக பார்த்தா அவங்க யூகே இன்டெலிஜென்ட் தரவுகள் மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயும் இதுதான் குறிப்பிட்டிருக்காங்க. இல்லைப்பா, நாங்கள் சொன்னது ரஷ்யாவாக தான், உக்ரைன்லாம் இல்லை. உக்ரைனை சேர்த்துறாங்களா 500,000 வீரர்கள், அவங்களாம் தரமான வீரர்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடித்தாங்கன்னா செம்ம அடி அடிப்பாங்க. ஆனால் அங்கே ரஷ்யா தான் லோ குவாலிட்டி உள்ள மக்களை மாசாக சேர்த்துறதுனால பெரிய இழப்புகள் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. யூகே இன்டெலிஜென்ட் கொடுத்த அரிய தகவல்களை கண்டு உக்ரைன் ஒரே சந்தோஷத்தில் இருக்கிறது பரவாயில்ல. அப்போ இந்த அவங்களுக்கு என்ன ஒரு கேள்வினா, நீங்கள் சொன்ன அந்த 500,000 வீரர்கள் நாங்கள் தாக்குதலே நடத்தலனா கூட இறந்துருவாங்களா ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களா ஒரு சந்தேகமாக இருக்கிறது. ஒருவேளை தாக்குதல் நடத்தலனா கூட இறந்துருவாங்களா, ஏன்னா தகவல் கொடுத்தது யூகே இன்டெலிஜென்ட்டாச்சே, நடந்தாலும் நடக்கும் இல்லை. யூகே இன்டெலிஜென்ட்டுக்கு இன்னொரு சோகமான செய்தி என்னவென்றால், அவங்கள நார்மலாக MI6 அப்படின்னு சொல்லுவாங்க. MI6 அப்படின்னா உளவு தகவல்களை பெரிய அளவுக்கு சேகரிப்பாங்க. இல்லை குறிப்பிட சீனாவில் ஒரு ஃபாரின் கன்சல்டன்ட் ஒன்று வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்களாம், ஃபோன் அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதாவது ஏதோ ஒரு பேரில் கேக்ரான் மேக்ரான் அப்படின்ற ஒரு பேரில் நிறுவிட்டு முழுக்க முழுக்க சீனாவில் இருக்கக்கூடிய மொத்த தகவல்களையும் ஸ்பை வேலை பார்க்குறதா அவங்களுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அவங்கள கைது பண்ணியிருக்காங்க, அந்த ஒட்டுமொத்த கன்சல்டன்ட் நிறுவனங்களையும் சேர்த்தி கைது பண்ணிவிட்டு முழுக்க முழுக்க அமெரிக்காவில் யூகேவுக்கான உளவு தகவல்களை கொடுத்துருக்கிறார்கள். இதை நாங்கள் பெரியதளவில் எடுக்கப் போகிறோம் என்று சீனா கூறியிருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய ஜெர்மனி, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஓல் ஷால்ஸ் அவர்கள், அதாவது ஜெர்மனியுடைய சான்சலர் இருக்கிறார்ல, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இன்றைக்கி யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி உக்ரைனுக்கு வந்து இன்சஃபிஷியன்ட் ஆயுதங்கள் போதுமான அளவுக்கு குறைந்திருக்கிறது என்றால் அதற்கு யார் காரணம் என்றால், வரீங்க பெரிய அளவுக்கு நீங்கள் விசிட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக ஒருத்தர் விசிட் பண்ணியிருந்தார். விசிட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 40 மில்லியனுக்கு மேலே, அது குறிப்பாக நேட்டோ நாடுகளுக்கு டிடெக்டிவ் ட்ரோன் மாதிரி நாங்கள் பெரிய நான் கிஃப்ட் கொடுக்குறோன்ற மாதிரிலாம் நேற்று பெரிய அளவுக்கு நிறைய அறிவிப்புகள்லாம் உக்ரைனுக்கு கொடுத்துருந்தாங்க. உக்ரைன் கூட ஒரே பூரிப்பாக இருந்தாங்க, பரவாயில்ல ஜப்பான் வந்து இந்த அளவுக்கு அறிவிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்கண்ணா. ஜப்பான் மட்டும் இல்லை,
நிறைய நாடுகள் பார்த்தோன்னா பெரிய ஒரு மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி பக்கம் பக்கமாக சொல்கிறாங்க. ஆனால் யாருமே கொண்டு போய் உக்ரைனில் சேர்த்தலை. இந்த அளவுக்கான காரணமே யூரோப்பிய யூனியன் வெறும் வாயில் மட்டும் தான் வடை சுட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாரு ஓல் ஷால்ஸ் அவர்கள், ஜெர்மனியுடைய சான்சலர் அவர்கள். ஒருவேளை இவர் தன்னுடைய டைலாக்கை வேறு யாரும் சொல்லியிருக்கூடாதுன்றதுக்காக மாற்றி சொல்லியிருக்கிறாருன்ற சந்தேகம் எனக்குள்ளே வந்திருக்கிறது. காரணம் என்னென்னா, ஜெலன்ஸ்கி கிட்டே எப்போ தூங்கியிருந்தாலும் போய் தண்ணி தெளித்து எழுப்பி கேட்டிங்கன்னா கூட என்ன தெரியுமா சொல்லுவார், இது வரைக்கும் எங்களுக்கு மற்ற எல்லா நாடுகள் கூட கொடுத்துட்டாங்க, ஜெர்மனி தான் அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஆயுதங்கள் கொடுக்கல. அது இல்லாமல் மற்ற நாடுகள் ஆயுதங்கள் கொடுத்தா கூட அது பெருசாக இருப்பாக கொடுக்கலாம்னு தடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அதனால் எங்களுக்கு ஜெர்மனி தான் டைலாக் மட்டும் சொல்லிட்டு கொடுக்காத நாடு எதுனா அவங்க டாப் லிஸ்ட்டில் ஜெர்மனி தான். ஆனால் இன்றைக்கி ஜெர்மனியே நெல்லவங்க மாதிரி வந்து மற்ற நாடை குறை சொல்கிறது எப்படின்னா, ஒரு நாட்டாமல் வந்து தீர்ப்பு சொல்லுவாரா? ஆனால் அந்த நாட்டாமையை திரும்பி பார்த்தா அடிக்குமா? அந்த மாதிரி கதையால் இருக்குது ஜெர்மனியோட கதை. முதல்ல நீங்கள் கொடுக்குற லிஸ்ட்டு படி ஆயுதங்க முதல்ல கொடுங்க சார், அதுக்கப்புறம் மற்ற நாடுகளை சொல்லுகின்ற அளவுக்கு மற்றவங்க கேட்பாங்க அப்படின்னு எனக்குள்ளே தோணுது. அதேபோல் இஸ்ரேல் பக்கத்தில் நாம் போனோம் அப்படின்னா, நிறைய நாடுகள் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுக்கு இன்னைக்கு இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக URNWA ஃபுட் இருக்கு இல்லையா, அவங்க ஏற்பாடு பண்ண அனைத்து ஃபுட்டுமே ஒரே ஒரு சின்ன வெஹிக்கிள் கூட விடாமல் நாங்கள் உள்ளே அனுப்பிட்டு தான் இருக்கிறோம், காசா பகுதிகள் ரஃபா எல்லை பகுதியில் அனுப்பிட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா. அது ஆனால் அவங்க சார்பாக இருக்கக்கூடிய அமாசியை வந்து ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுறாங்க, ஸ்டீல் அப்படின்னா திருடிட்டு போயிடுறாங்க. அதற்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது, அவங்க திருடிட்டு போகிறதையும் சேர்த்து எங்களாலாம் வந்து காப்பாற்ற முடியாது, இது எங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் தான் அவங்கள தான் கேட்கணும், நீங்கள் இஸ்ரேலில் கேட்கக்கூடாது என்று இஸ்ரேல் தரப்பில் இஸ்ரேலுடைய IDF அதாவது டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இந்த அளவுக்கான கருத்துக்களை தெரிவித்துள்ளது. அதே போல் யூஎன்னுடைய எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது யூஎன் எக்ஸ்பர்ட்ஸ்னால் யுனைடெட் நேஷனுடைய எக்ஸ்பர்ட் என்ன கேட்குறாங்கன்னா, இஸ்ரேல்கிட்ட அக்கௌண்டபிலிட்டி கேட்குறாங்க. எதுக்கு தெரியுமா அக்கௌண்டபிலிட்டி? குறிப்பாக அமாஸ் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம், அதாவது அக்டோபர் 7 நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு, இல்லை அதுக்கப்புறம் நிறைய பெண்களை வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல், இல்லை நிறைய விஷயங்களை செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறது, அது இல்லாமல் இவங்க பிணைய கைதிகளை அங்கே போய் வச்சுருக்கும் போது அங்கே நிறைய செக்ஸ் டார்ச்சர் பண்ண விஷயங்களை தொடர்ந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை இஸ்ரேல் சொன்னதுக்காக யூஎனுடைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அக்கௌண்டபிலிட்டி கேட்குறாங்க. அந்த வீடியோ பதிவு கொஞ்சம் கொடுங்க, இதே பண்ணது அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடியோ பதிவுகள் கொஞ்சம் அக்கௌண்டபிலிட்டியாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்குன்னு இருக்காங்க. அவ்வளோதான், அந்த அளவுக்கு இஸ்ரேல் தரப்பில் டென்ஷனாக வாங்கலாம் என்னன்னு தெரியல. அக்கௌண்டபிலிட்டி கேட்குறாங்க, அக்கௌண்டபிலிட்டினா என்ன, நம்பகத்தன்மையான ஆதாரங்களை கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நம்பகத்தன்மையான ஆதாரங்கள் அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க இஸ்ரேல் வீடியோ மேக் பண்ணி கொடுக்கணுமா இல்லை எப்படின்னு தெரியல. ஐ திங்க் மற்ற ப்ரூஃபை அவங்க கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன், அதாவது வேறு ஏதாவது மெடிக்கல் ப்ரூஃப் மாதிரி கேட்குறாங்களே என்னென்னு தெரியல. அந்த மெடிக்கல் ப்ரூஃப் கூட ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிவிடுவாங்களே, அப்புறம் எதன் அடிப்படையில் கேட்குறாங்கன்னு தெரியல. ஆனால் தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டுக்கு எங்களை அக்கௌண்டபிலிட்டி கொடுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் IDF இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்வார் இருக்கிறார்ல அமாஸுடைய தலைவர் அல்மோஸ் அவர் சுற்றி வளைச்சிட்டோம், அவர் எங்கே இருக்கிறாருன்னு கிளியராக எங்களுக்கு தெரியும், அவர் மீது ஏன் நாங்கள் தாக்கல் நடத்தலைன்னா, எங்கள் கிட்ட எங்கள் நாட்டோட பிணைய கைதிகளை அப்படியே வச்சுக்கிட்டு அவர் நடுவில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ சுற்றியும் பிணைய கைதிகள், அவர் சென்ட்ரல் இருக்கிறாரு. அந்த ஒரு பொசிஷனில் இருக்கும்போது நாங்கள் ஷூட் பண்ண விரும்பலை, ஏன்னா எங்கள் மக்களோடு சேர்ந்து இருந்துருவார். அந்த பிணைய கைதிகளை தனக்கு ஆயுதகமாக பயன்படுத்தி உயிர் பிழைச்சிட்ருக்கிறார்ன்ற ஒரு தகவலை நேற்று நெதனியாக அவர்கள் கூறியிருந்தார். இன்னும் அமாஸ் தரப்பில் அதுக்கான மறுப்பு ஆக்சுவலாக இன்று வரும்னு நான் நினைக்கிறேன் நான். பட் வந்து இஸ்ரேல் தரப்பில் தெள்ள தெளிவாக இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாரு, அவருடைய வீடு இருக்குது, எல்லாத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சி பக்காவாக ஸ்கெச் பண்ணி வச்சுருக்கோம், பட் எங்கள் பிணைய கைதிகள் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேற்று BBCயோட ரிப்போர்ட்டர் வந்து ஹேமனில் இருக்கக்கூடிய ஒரு அஃபீஷியல்ஸ்கிட்ட ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. எங்க ஹேமன் வந்து இந்த கடைசியில் இருக்குது, இஸ்ரேல் வந்து இஸ்ரேல்ன்ற பாருங்க, காசா அந்த கடைசியில் இருக்குது, இங்கிருந்து அங்கே என்ன உங்களுக்கு ஃபார் அவே டிஸ்டன்ஸில் எப்படி நீங்கள் எந்த அளவுக்கு உதவ முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கப்பட்டதுக்கு, சரி எங்கள் டிஸ்டன்ஸ் கூட கொஞ்சம் ஃபாரவேன்னு சொல்கிறீங்க, அப்போ இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, அது இன்னும் ரொம்ப ஃபாரவே இருக்குல்ல, அவங்களால முடியும்னா எப்படி எங்களால் முடியாதுன்னு நினைக்கிறீங்க, அதனால் நல்ல கேள்விகளாக கேளுங்கன்னு சொல்லி ஒரு பல்ப் கொடுத்துருக்குறாங்க BBC ரிப்போர்ட்டர். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாமே எல்லாம் அவசர அவசரமாக கூடியிருக்காங்க. எதுக்காகன்னா, ஆண்டனி பிளிங்கன் வர்றதுக்கு முன்னாடி
நம்ம சீக்கிரம் சீக்கிரமாக வார் கவுன்சில் மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணோம். வார் கவுன்சில் மீட்டிங் அப்படின்னா வரதுக்கு முன்னாடி என்னென்ன சம்பவங்கள் செய்யணும், இல்லை என்னென்ன சம்பவங்கள் பிரச்சனை இருக்குன்றது அனைத்தும் நம்ம அவர்கிட்ட சமர்ப்பிக்கணுன்ற மாதிரி ரொம்ப படுதீவிரமாக வந்து போயிட்டுருக்கோம். அவர் வந்து இப்போ சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார், அரபு நாடுகளோட சுற்றுப்பயணத்தில் ஃபைனலாக வந்து இஸ்ரேல்கிட்ட கன்வே பண்ணுவார் என்ன நடக்கிறது என்ன செய்யலான்ற மாதிரி கன்வே பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் தனது டெலிவரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஸ்திரேலியா என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறாங்க நாஜியினுடைய சல்யூட். இப்படி வச்சு சல்யூட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நாஜியினுடைய சல்யூட்டும் டெரர் குரூப்போட சிம்பிள். டெரர் குரூப்போட சிம்பிள் எதுவுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்காங்க. குறிப்பாக டெரர் குரூப்போட சிம்பிள் அப்படின்னா ஆஸ்திரேலியா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கிளியராக என்ன, ஆஸ்திரேலியா அமாஸ் வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கம் என்று ஆஸ்திரேலியா ஏற்கனவே கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது மேபி அவங்க அமாஸோட சிம்பிள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல வராங்களா என்னன்னு கிளியராக சொல்லலை. பட் ஆனால் நாசிகளோட சல்யூட்டும் தடை செய்யப்பட்ட அந்த டெரரோட இதையும் வந்து பயன்படுத்தக்கூடாது, சிம்பிளையும் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக புடின் அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் அப்படி பண்ணிவிடுவோம் இப்படி பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு சொந்த காலனி பண்ணுற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் போயிட்டு நார்த் கொரியா கிட்ட ஐயா கொடுங்கன்ற அளவுக்கு வந்து கெஞ்சிறாருன்ற மாதிரி யூகேனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியங்க, யூகேனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி இந்த அளவுக்கு வந்து புடின் மீது நேரடி விமர்சனம் போய் நார்த் கொரியா கிட்ட கெஞ்சி கொண்டிருக்கிறது, கேவலம் இல்லையா வெக்கம் இல்லையா உங்களுக்குன்ற அளவுக்கு வந்து இங்கே லோக்கல் அரசியல்லாம் இங்கே இந்தியாவெலாம் பேசுவாங்கள்ல வெக்கம் இல்லையா உங்களுக்குன்ற மாதிரியாலும் யூகேனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து புட்டின் அவர்களை நேரடியாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நேற்று ஜெர்மனியில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. என்ன அப்படின்னா இப்ரூ மொழி பேசுகின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி, அந்த இப்ரூ மொழி பேசுகின்ற அப்பார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய ஒரு தாக்குதல் மாதிரி, குறிப்பாக அரபிக் மொழி பேசுகின்ற மக்கள் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதற்கு இஸ்ரேல்லேருந்து ஜெர்மனிக்கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க, இது மாதிரி எங்கள் மக்களுக்கு போதிய அளவுக்கான பாதுகாப்பு நீங்கள் கொடுக்கல, தவறுறீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு மொழி பேசுவதற்கு கூட அங்கே சுதந்திரம் இல்லை என்றால் நீங்கள் எப்படி வழி நடத்துகிறீங்கன்ற மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுகிறது, எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். புடின் அவர்கள் பிரிக்ஸ், அதாவது பிரிக்ஸோட கூட்டமைப்பில் இப்போ அடுத்தடுத்த நாடுகள் இணைஞ்சிட்ருக்காங்க இல்லையா, இது இல்லாமல் அடுத்து இன்னும் 40 நாடுகள் இணைவதற்கு தயாராக இருக்கிறது. ஓவரலாக என்னுடைய ஃபினான்சியல் பவர் ஜிடிபி லெவலில் பெரிய அளவுக்கு நாங்கள் வளர போகிறோன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. திடீர்னு நேற்று தைவானில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவசர அவசரமாக செய்தி ஒன்று வந்திருக்கிறது, எமர்ஜென்சி அலர்ட்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய ஃபோனுக்கெல்லாம். என்னன்னா சீனா வந்து ஒரு சேட்டலைட் மாதிரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அது வந்து மிகப்பெரிய நம்மளுக்கு ஆபத்தாக விளைய போதுன்ற அளவுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து மக்களை அலர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏற்கனவே சீனாவுடைய பலூன் பறந்து பெரிய தொந்தரவாக இருக்கும்போது ஒரு சேட்டலைட்டு கரெக்டாக தைவானுக்காக உளவு தகவலை பார்ப்பதற்காக ஒரு சேட்டலைட் அனுப்பியிருக்கிறாங்க, கொஞ்சம் அலர்ட்டாக இருங்கன்ற மாதிரியான மெசேஜ் அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒரு வரவரப்பாக்கி இருக்கிறது. இந்த ஃபைனலாக முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலில் நார்மலாகவே நிறைய டின்னி பிளாஸ்டிக் பிட்ஸை வந்து நிறையா இருக்காம், அதுக்குள்ளே வந்து கண்டெய்னன்ஸ் வந்து அதிகமாக இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. குறிப்பாக நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டிலும் சரி, இல்லை செகண்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இன்னும் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுவும் சமீபத்திய ஆய்வு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய பிளட் இருக்கு இல்லையா, நார்மலாகவே நம்ம பிளட்டில் ஒரு 10-20% பிளாஸ்டிக்கோட கண்டாமினேஷன் அதிகமாக இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் பாட்டிலோட இன்ட்ரொடக்ஷனால் நிறைய மனிதருக்கு தீங்கு விளைவித்திருக்கிறதுன்ற மாதிரியான ஆய்வறிக்கைகள் பெரிய அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வெளியிட்டது நேஷனல் அகாடமிக் ஆஃப் சயின்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபைனலாக இந்தியாவோட செய்தியோட முடிவு பண்ணிடலாம். இந்தியாவோட செய்தி அப்படின்னா அருணாச்சல் பிரதேசில் ஃப்ரண்டையர் ஹைவேஸ் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு ரெட் லைன் பார்க்குறீங்களே, அந்த ரெட் லைனோட மொத்த ரூட் பார்த்தீங்கன்னா 1700 கிலோமீட்டர் லாங் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்டுக்காக 72,200 கோடி, அந்த 72,200 கோடிக்கான ப்ராஜெக்டை கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த ரோடை சீக்கிரமாக அமைக்கணும், குறிப்பாக சீனாவுடைய அதாவது அவங்களுடைய மொத்த எக்ஸிக்யூட் பிளானையும் தடுக்கணுன்னா இந்த ரோடு நம்ம சீக்கிரமாக முடிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் ஒரு 24,000 கோடிக்கு தனியோர் ரோடு வந்து போட்டிருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நான் இந்த சீன விஷயத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மொய்சோ அவர்கள் வந்து மாலத்தீவ்ஸோட பிரசிடெண்ட்டு சீனாவுக்கு போனார் இல்லையா, பெரிய அளவுக்கான வரவேற்பு கொடுக்கப்பட்டதாகவும் அங்கே சீனாவுடைய ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் க்ளோசர் பார்ட்னர்ஷிப்பாக டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், அது இல்லாமல் எங்களுடைய 2 நாடுகளுக்கு வந்து FTA சைன்டு கம்ப்ளீட்டாக காம்ப்ரிஹென்சிவாக நாங்கள் பிளான் பண்ண போகிறோன்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சீனாவோட ரிலேஷன்ஷிப்பை பெரிய அளவுக்கு நாங்கள் வளர்த்த போகிறோன்னு சொல்வது இந்தியா தரப்பில் இன்னும் மேற்கொண்டு
கொஞ்சம் எரிச்சலை கலப்புன்றமா சொல்கிறோம். ஏன்னா நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா, மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் சீனாவை முழுமையாக கொண்டு வந்தாங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான ஒரு செயல், முற்றிலும் உளவு தகவல்கள் மீது அனைத்தும் இங்கே சர்வசாதாரணமாக கிடைச்சிடும் நாளைக்கு. அதனால் இந்தியா ஆரம்பத்திலேருந்தே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இது கரெக்டாக ஊக்குவிக்கிற மாதிரி எங்களுக்கு இந்தியா வேண்டாம், இந்தியா அவுட் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு எங்களை சீனா இன் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்ன்ற ஒரு தகவல் மீண்டும் அடுத்த ஒரு அழுத்தம் திருத்தமாக புலப்படுகிறது. ஸோ இனி இந்தியா பெரும்பாலும் மால்தீவ்ஸை வந்து கொஞ்சம் புறப்பணிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நிறைய ட்ரெண்டிங் தொடர்ந்து ஆகிட்டே இருக்குது. மால்தீவ்ஸ் முழுமையாக சீனா பக்கம் சாய்ந்து விட்டதோ அப்படின்ற ஒரு அடுத்த கட்ட சந்தேகம் இழந்து விட்டது. இனி இந்தியா எடுக்கக்கூடிய முடிவுகள் மால்தீவ்ஸ்க்கு எதிராக இருக்கும் என்று எதிர்பார்க்கவும் படுகிறது. இனி லட்சத்தீவு வந்து பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.